மாநிலத்தின் கடன் அளவும் நிதி பற்றாக்குறையும் கட்டுக்குள் இருப்பதாக துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற பொது விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர், கடன் அளவையும் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பின் விகிதாச்சாரத்தையும் ஒப்பிட்டுதான் பார்க்க வேண்டும். அந்த அளவில் தற்போதைய நிதிநிலை சீராக இருப்பதாகவே அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் செய்து வரும் பிரச்சாரம் தவறானது என்றும் அவர் புள்ளி விவரங்களுடன் குறிப்பிட்டார். மத்திய அரசின் 15வது நிதிக்குழு பரிந்துரையின் அளவிலேயே மாநிலத்தின் கடன் அளவும் பற்றாக்குறையும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக வரி வருவாய் குறைந்து செலவினம் அதிகரித்ததால் கடன் வாங்கும் நிலை ஏற்பட்டிருந்ததாகவும், கூடுதலாக மக்கள் நலனுக்கான செலவினம் ஏற்பட்டதாலுமே தற்போதைய கடன் அளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இதை திரும்ப செலுத்துவதற்கு உரிய தகுதி அரசு இருப்பதாகவும் கூறினார். உலக வங்கி, ஆசியன் வளர்ச்சி வங்கி உள்ளிட்ட பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் மூலமாகவே கடன் உதவிகள் பெற்று வருவதாகவும், திரும்ப செலுத்த முடியுமா என்பதை ஆய்ந்து அறிந்தே அந்த நிறுவனங்கள் நம் மாநிலத்திற்கு கடன் உதவி வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக 21,172,82,82,00,000 ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு வகை செய்யும் இறுதி துணை மதிப்பீடுகளை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்தார். இவற்றில் சுமார் 17,791,000,00,000 ரூபாய் வருவாய் கணக்கில் சுமார் 3,382,00,000 ரூபாய் மூலதனம் மற்றும் கடன் கணக்கிலும் அடங்கும் என்றார். வருகிற சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 102,93,00,000 ரூபாய் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட துணை முதலமைச்சர், பொதுத்துறையின் கீழ் 102,38,00,000 ரூபாய் இந்த துணை மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், எஞ்சிய தொகை மானியத்தில் மறுநிதி ஒதுக்கின் மூலம் செலவிடப்படும் என்றார்.